வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிடிஜி. இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டும் சிஜே. ஓகே கைஸ், ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ வாங்கணும். அதுக்காண்டி நான் போயிட்டு பேங்க்கில் கேட்டிருந்தேன். பேங்க்கில் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிட்டானுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது. இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க பத்தி. வாங்க போயிட்டு ஆட்டோ ஓட்டலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போயிடலாம். ஸோ விடிஞ்சிருச்சு, ரைட்டு, நம்ம ஆட்டோவை எடுத்துடலாம் இப்போ போயிட்டு. வெறித்தனமாக இருக்க நம்ம ஆட்டோ. இங்கே பாருங்க நம்ம ஆட்டோவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவாரி தான் அடிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ரைட்டு, வண்டி வந்து இங்கேயே வந்து கேட்டானுங்க. வாயா வாயா, வந்து வண்டியில் ஏறியா, ஏமா வரணும். ரைட் ஓகே, இவனுங்களை கொண்டு போயிட்டு நம்ம வந்து டைமுக்குள்ளே விடணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக விட்டால் டிப்ஸ் கொடுப்பானுங்க. பார்க்கலாம், இன்னும் ஒன்று கவலைப்படாத. நீ சொன்னால் டைமுக்கு முன்னாடி உன்னை போய் விட்டுடுறேன். ஸோ கரெக்டாக விடுவேன். நம்ம ஆட்டோ எதுக்குல வேணும். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, நீ உனக்கு அவ்வளோக்கடா, அதை வந்துட்டேன் நான். டைம் முன்னாடி வந்துட்டேன். டிப்ஸு கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. எப்படி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா $30. சரி போய் தொலை. $30 கொடுக்குறாங்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $200 இன்றைக்கி சம்பாதிக்கணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்டு. சரி பார்க்கலாம். ஓகே, ஒன்று எங்கே ஒன்றும் சைதா போயிட்டேலையா. சரி இந்த வரேன். ஓ, வலிச்சு வலிச்சு போவோம் நம்ம வண்டி. ஆனால் கொஞ்சம் தப்பாக போகும். மீட்டருக்கு மேலே காசு போட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருவேன் உன்னை. பார்த்தியா, உனக்காக ஷார்ட்கட்லே தான் வரேன். வழியாகி போச்சு காய்ஸ். சரி ஓகே, நல்லா தான் காய்ஸ். இங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குது, டிராஃபிக் லைட்டா. நம்ம மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுவோம்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க காய்ஸ். வந்து ஆட்டோ பிஸ்னஸ் இங்கே லாஸ் ஆண்டாஸ்லேயே வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. டாக்ஸிலாம் கொண்டு போய் ஓரம் கட்டிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு டாக்ஸி தான் ஓடுது. அப்படி அதுக்கெல்லாம் உடஞ்சிருச்சே. ரைட், ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு போயிட்டு சர்வீஸ் உள்ளனா வண்டி தாங்காது கண்டிப்பாக. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஓகே வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தானா? சரி ரைட்டு. இப்போ ஒன்று ரெண்டு அடி வாங்கியிருப்பேன். சேர்த்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. $27, மொத்தம் வந்து $57 வந்து சம்பாதிச்சிருக்கோம். இன்னும் $200. இப்போ போயிட்டு போ. எங்கே இருக்க, வெளியே இருக்கியா இந்த வண்டை? இருக்கிற யோகி பாபு நீங்களா? ரைட்டு, ஏய் வழி விடுங்கடா, ஓடி பசங்களா. அச்சோ, வண்டி லைட்டாக தான் சார் அடி வாங்கியிருக்கும். சின்ன கிராச்சு, அதனால் வந்து வண்டி விட்டுருக்கு. நீ ஒன்று கொல்லப்படாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம வண்டி சரியாயிடும். வந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை விட்டான்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே கால் பண்ணுங்கள், நம்பர் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்து இந்த ஊரில் வந்து எல்லா வண்டியும் ஓடும், நம்ம வண்டி பறக்கும். இப்போ மறக்காம வந்து இது பண்ணிக்கோ. நன்றி நன்றி அண்ணே. $38 மொத்தம் வந்து கணக்கு தெரியாத. $90 வந்து சம்பாரிச்சிருக்கோம். ரைட், இப்போதைக்கு வந்து ஓகே 95, நாட் பேட். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஓகே, ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம மறுக உடங்கிடலாம் நம்மளுடைய தொழில. இங்கே
ஐயோ, ஜஸ்ட் மிஸ் கரெக்டாக கொண்டு போய் விட்டுருக்கலாம். இப்போ வர கொஞ்சம் நேரத்தில் நம்ம பசங்க எப்படி வண்டியை மாற்றி தராங்க அப்படின்னு. இந்த சம்பாரித்த காசு எப்படின்ட்டீங்களா? ரைட், பரவாயில்ல, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் வந்து வண்டி தேவைப்படுது. வாங்கண்ணே, வேமா வாங்கண்ணே, மீட்ரு மேலே போட்டு கொடுண்ணே, வாங்கண்ணே. ஏய், இங்கே இருக்கண்டா, வாங்கம்டா, விளங்கும்டா. உனக்காக வண்டி உள்ளே இல்லாமடா எடுத்து தர முடியும். இப்போ தான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீ வேணா வேணாண்டா. வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா மக்களே. மாவா வேமா, ஓ வேறாளா, போய் தொலா நீ. சார் சொல்லுங்க, எங்கே போகணும் உங்களுக்கு? ரைட்டு கொண்டு போய் விட்டுருலாம். பக்கத்தில் தானே, மீட்ரு மேலே போட்டு கொடுப்பியா சார்? என்ன டிப்ஸ் இவ்வளோ வேகமாக இறங்குது? வேலை பக்கத்தில்னாலே நம்ம ஏரியாவுக்கு போறியா நீ? ரைட்டுவா, நீ மட்டும் காசு கொடுக்கலன்னா உன்னை உயிரோடய விட மாட்டேன். அடே சாவுகிராக்கி, விடாங்கிட்டு. ஓ தலைவர், தண்ணி அடிக்க. ரைட்டு ரைட்டு. இப்படிலாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். அடுத்தாங்க, வாங்கண்ணே வாங்கண்ணே, வேமா இருங்க வேமா இருங்க. வண்டி பக்கத்து நாட்டுக்கு போகணுனாலும் போகும், காசு கொடுத்தா. மீட்டருக்கு மேலே காசு கொடுத்தா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி மட்டும்தானே ஊரில் பறக்கும், யார் வண்டியும் பறக்காது. காத்தில லைட்டாக தான் தட்டினேன். ஆட்டோக்காரி ஆட்டோக்காரி, லைட். ஒருத்தன் வந்து சாவுகிறாக்கி உள்ள விழுகிறோம். செக்யூரிட்டி சார், தள்ளிக்கிறேங்க. எதுவும் இல்லை சார், லைட்டாக வந்து வண்டியில் அழுக்கறிஞ்சு தொடச்சு விட சொன்னேன், அதான் வந்தார். நீ ஒன்றும் பயப்படாதி. சரிங்களா, வந்துட்டோம். நம்ம வண்டி தான் சார் பறக்கும் சொன்னானா, எப்படி கொண்டு வந்து கரெக்டாக இறக்கி விட்டோம் பார்த்தீங்களா. $55, நன்றி நன்றி. ஏற்கனவே ஒரு $95, ஒரு $150 சம்பாரிச்சிட்டோம். இன்னும் ஒரு $50 தான் வந்தேன். வண்டி உடஞ்சிருச்சே, இதுவாங்க்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பி இருக்கு. எப்படி ஏறினா ரைட், ரவுடி அக்காவாக இருக்கும் போல. இங்கே நான் எப்படி போகிறது அக்கா? உனக்கு எங்கே போகணும்னு நீ சொல்லலை, சொல்லிட்டியா? சொல்லிட்டினா உனக்கு கவலை இல்லை, கூட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல உங்களை சேர்த்துருவேன். அது ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எனக்கு தெரியாது. கீழே போகணுமா அக்கா? இந்த மாதிரி கஷ்டமான இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம வண்டியிலேயே ஏறுவேணி. ஓ, வண்டி பறக்கும் சொன்னதுனால பறந்துட்டு விட்டுருவேன் நினச்சியா? ஏறி என்ன பண்ணுறது? ஷார்ட் கட் இருக்குது பாரு, உனக்காக எது எதுக்கில் போகிறோம் பாரு. மீட்ரு மேலே காசு விழுகலைன்னா அவனுக்கு இவன் போவான், இல்லை இல்லை கல் விழுவும். இப்போ பாரு, என்னுடைய நம்மளுக்கு வண்டி எப்படி வேணால் ஓடும். பாத்தியா உனக்காக எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கும் மேலே போகணுன்னு சொன்னீங்கன்னா உன்னை வாயிலே அடிப்பேன். எப்படி கொண்டு வந்து சேர்த்தேன் பார்த்தியா? உனக்கு $17. ஒன்றா போயிட்டேன்னு பார்க்குறேன். நடக்கிறதே வேற, நம்ம எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். செக்யூரிட்டினே உனக்கு ஒன்றும் ஆலையா? வந்து ஏறி வந்து ஏறி இங்கே போகணும் உனக்கு. சரி ரைட்டு, கொண்டு போய் விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன்ட்ட கூட உருப்படியாக டிப்ஸ் வாங்களே. எப்படி கொண்டு வந்து விட்டோம் பார்த்தியா? நன்றி செக்யூரிட்டி சார். 47 நண்பர்களே, பேசிக்கலே நான் ரொம்ப நல்லவன் தான், இருந்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுவேன். இப்போ டைம் என்ன சார்?
என்னது 6 மணியா சார்? வண்டி விட்டு இறங்குறீங்களா? 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. ஏயா வண்டி இருத்திட்ட? மணி என்ன? 6. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. ரைட்டு மக்களே, ஸோ 6 மணி ஆச்சுன்னா நம்ம வண்டி ஓடாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். போவோமா? இதுதான் ஏ, ஒரு நல்ல பிராண்ட் ஆகிடு. சரி ஓகே மக்களே, $200 சம்பாரிச்சோன்னா அதில் $180 இதுக்கு தான், $20 தான் சேமிப்பு. ரைட்டு, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டு பக்கத்துலையே, அதாவது நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்குது அதுவாக இல்லை, அது இருக்கிற இடத்துல வீடு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து 6 மணி ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம வண்டியை வந்து உள்ளே ஓட்டுறலாம். இப்போ லேட்டாச்சு. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணும், இந்த ஆட்டோ சம்பவம் பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இதை சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோ இதில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வர டாட்டா, பாய் பாய், சி யூ. நான் உங்கள் சிஜே ஆட்டோக்காரன்.